உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் கார் ஏற்றி கொல்லப்பட்ட விவசாயிகள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற சென்ற தம்மை கைது செய்த நடவடிக்கையில் சட்டவிரோத செயல்கள் அரங்கேறியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், லக்கிம்பூருக்கு செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் முன்னதாக சிதாபூரில் அதிகாலை நேரத்தில் தம்மை போலீசார் கைது செய்ததாக கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்பி மற்றும் 4 பேருடன் சென்ற தமக்கு லக்கிம்பூரில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருப்பது தெரியாது என்று பிரியங்கா கூறியுள்ளார். கைது செய்து விருந்தினர் மாளிகையில் தாம் சிறை வைக்கப்பட்டதை பிரியங்கா காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 38 மணி நேரம் தொடர்ந்து சிறை வைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மறுநாள் மாலை 6:30 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தமக்கு தெரிய வந்ததாக பிரியங்கா காந்தி புகார் கூறியுள்ளார். ஆனால் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை கூட தமக்கு போலீசார் காட்டவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலமாகவே தம் மீதான குற்றச்சாட்டுகளை அறிந்து கொண்டதாக பிரியங்கா கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சியினரை மட்டுமின்றி உத்தரப்பிரதேச எதிர்க்கட்சியினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் தாம் என்று நீதிமன்றத்திலோ நீதிபதி முன்போ ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் பிரியங்கா தெரிவித்திருக்கிறார். தமது வழக்கறிஞரையும் சந்திக்க உத்தரப்பிரதேச போலீசார் அனுமதிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.